Hi friends, welcome back to my channel. If you are new to the channel, please subscribe and click the bell icon. This video is a kind of unboxing video. I am doing gardening because if you are in the video, there is a small garden. That's why we start gardening in the UK. Time is the spring, that is after February. In the March time, we start gardening. நம்மளுக்கு வந்து சம்மர் டைம்ல நிறைய வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணலாம். ஹோப்ஃபுல்லி எல்லாமே நல்லதா போகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக சில டூல்ஸ் எல்லாம் நமக்கு தேவைப்படும் கார்டனிங்க்கு இல்லையா. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம டைரக்டா இந்தியால எல்லாம் பண்ற மாதிரி போயிட்டு கார்டன்ல வந்து விதை போட முடியாது. ஏன்னா இன்னும் வந்து கொஞ்சம் கோல்டு கிளைமேட் இருக்கும், அப்பப்போ வந்து அதிகமா வந்து மழை கூட பெய்யும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டோர்லயே வந்துட்டு நம்ம சீட்ஸ் எல்லாம் போட்டு வளர்க்க ஆரம்பிக்கலாம். ஒரு 2-3 weeks வந்துட்டு வீட்டுக்குள்ளேயே நம்ம வச்சுக்கலாம். அப்போ வந்து நமக்கு நிறைய ஸ்பேஸும் தேவைப்படாது, ஏன்னா நம்மளோட சீட்லிங்ஸ் எல்லாம் எனவே சின்னதாக தான் இருக்க போகுது. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம போயிட்டு வெளியில வந்துட்டு வைக்கலாம் அரௌண்ட் அந்த ஏப்ரல் டைம்ல. ஸோ அதுக்கான ஒரு சீட்ஸ் வந்து சோ பண்ற அந்த கிட், அதுக்கப்புறம் சில கார்டனிங் டூல்ஸ், அப்புறம் சில சீட்ஸ் இதெல்லாம் தான் நான் ஆன்லைன்ல அப்புறம் பக்கத்துல இருக்கிற ஸ்டோர்ஸ் அப்படிலாம் வாங்கியிருக்கேன். அதெல்லாம் என்ன வாங்கியிருக்கேன்னு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். பட் அதுக்கு போறதுக்கு முன்னாடி இனிமே இந்த சேனல்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு புது விஷயம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்ரி வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியும் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் இல்ல ரிடில்ஸ் இல்ல ஜோக்ஸ் ஏதாவது உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். ஸோ ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சப்ஸ்கிரைபர்ஸ் சஜஸ்டட் மீ திஸ். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கா த கில்லர் வேல் பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லியிருந்தாங்க. அது ரொம்ப வந்து ஃபேன்டாஸ்டிக்காக இருந்தது. இந்த ஆர்கா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கில்லர் வேல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு டால்ஃபின் ஃபேமிலியில் இருக்கிறது. டால்ஃபின்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப க்யூட்டாக அழகாலாம் இருக்கும். அது அதனால வந்துட்டு நமக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது அப்படின்னு நினைப்போம். பட் இந்த ஆர்கா வந்து அப்படி கிடையாது. டால்ஃபின் ஃபேமிலியிலே ஏன் இந்த ஓஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அது ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேஞ்சரஸ் ப்ரெடேட்டர்ஸ். ப்ரெடேட்டர்ஸ்னா என்னன்னா இன்னொரு மிருகத்தை வந்து வேட்டையாடி சாப்பிட்றது தான் வந்து ப்ரெடேட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆர்கா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 32 feet வரைக்கும் வளரக்கூடியது. இது வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து வேல் இருக்கு இல்லையா திமிங்கிலம், அதே வந்து வேட்டையாடி சாப்பிடும். அதனாலதான் இதை வந்து கில்லர் வேல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எப்பயாவது ஒரு ப்ரே வந்து அட்டாக் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனியா அட்டாக் பண்ணாது, ஃபேமிலியா சேர்ந்து அப்படியே இந்த உல்ஃப் பேக் இருக்கும் இல்லையா அது மாதிரி தான் அட்டாக் பண்ணும். அதனால இது கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. ஸோ இன்னைக்குள்ள இன்ஃபர்மேஷன் இதோட முடிஞ்சது. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ அமேசான்ல ஆர்டர் பண்ணதெல்லாம் இந்த பாக்ஸ்ல வந்திருக்கு. இது இல்லாம இன்னும் கொஞ்சம் சீட்ஸ் எல்லாம் நான் பக்கத்துல இருக்கிற கடையிலலாம் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸ்க்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பாக்ஸ் இருக்கு. இதை ஃபர்ஸ்ட் நான் ஓபன் பண்றேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த சீட் ட்ரே தான் இருக்கு. ஸோ இது என்ன அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு இதில் இந்த பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், இது உள்ளே வந்துட்டு ஒரு கப் மாதிரி இருக்கு இல்லையா, இதில் வந்துட்டு நம்ம சீட்ஸ் போட்டு அதை வந்து வளர வைக்கலாம். ஸோ இதை வந்து எப்படி வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு பாக்ஸஸ் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இதுக்கு பேஸ். அதில் வந்து இதை நம்ம வச்சுட்டு இதுக்கு வந்து ஒரு மூடியும் கொடுத்துருக்காங்க. இதை மூடி அப்படியே நம்ம இங்கே வச்சிடலாம், வீட்டுக்குள்ளேயே வச்சிடலாம். அந்த சீட் வந்து ஃபஸ்ட்டு வளர்ந்து வரும். சீடு வந்து வளரும் போது நமக்கு அந்த ஹியூமிடிட்டி வந்து ஜாஸ்திப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி மூடி வந்து யூஸ் பண்ணணும். நம்ம இதோட வந்ததுனால இது யூஸ் பண்ணலாம். இது இல்லைன்னா வேற ஏதாவது லிட்டு இல்லை கவர் வச்சு கூட மூடிக்கலாம். ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட் வந்து செம்ம க்யூட்டாக இருக்குல்ல. இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம ஒன் டைம் வாங்கிட்டோம்னா நிறைய இயர்ஸ்க்கு வந்து திரும்பி திரும்பி நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து இது மாதிரி வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 இது நான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ 10 × 12 வந்து பார்த்தீங்கன்னா 120 சீட்ஸ் வந்து நம்ம வந்து ஒரே டைமில் இதில் வந்து வளர வைக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து க்யூட்டாக இந்த ஷவல்னு சொல்லுவாங்க, அதாவது இந்த மண் எடுத்து இதுக்குள்ளே போடுறதுக்குன்னு இருக்கிறது. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபோர்க்கு இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இது சின்னது தான், நம்ம வந்து இதை கார்டனில் வந்து யூஸ் பண்ண முடியாது. இந்த செடி வந்து வளர வைக்கும் போது இதை வேணால் நம்ம யூஸ் பண்ணலாம்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லேபிள் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த சீடு போடுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதோட பேரை வந்து இங்கே எழுதி அதை நம்ம வந்து அது கூடவே வச்சோம்னா நமக்கு அதுக்கப்புறம் ஐடென்டிஃபை பண்ண ஈஸியாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த சீட்ஸ் வளர்ந்து வரும்போது ஃபஸ்ட்டு வர அந்த லீஃப் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பிளான்ட்டுக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அதுக்காக உள்ளது தான் இதுவும் வந்து ஒரு 10 கிட்ட இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ப்ரே பாட்டில் வாங்கியிருக்கேன். இது சம்டைம்ஸ் வந்து வீட்டிலே ஏதாவது பழைய ஸ்ப்ரே பாட்டில் இருந்துச்சுன்னா அதை வாஷ் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் நான் வந்து எதுக்கு வந்துட்டு அதில் கெமிக்கல்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஃபுல்லாக போகுமான்னு தெரியல, நம்ம வாஷ் பண்ணாலும், அதனால தான் வாங்கியிருக்கேன். இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து தண்ணி நம்ம வந்து ஊற்ற முடியாது. இந்த ஸ்ப்ரே பாட்டில் வச்சு ஸ்ப்ரே தான் பண்ணணும். மேலே வந்து நிறைய தண்ணி ஊற்றினோன்னா வந்துட்டு அந்த சீட் வந்து உள்ளே போயிடும். அதுக்காக அந்த ஸ்ப்ரே பாட்டில் வாங்கியிருக்கேன். இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா, ஒரு க்யூட்டான ஸ்ப்ரே பாட்டில். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இது வந்துட்டு பாட்டிங் சாயில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்துட்டு சீட்ஸ் வந்து டைரெக்டாக வந்து வீட்டுக்குள்ளே வந்து விதைக்க போடும்போது நம்ம கார்டனில் இருக்கிற மண் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ரொம்ப கனமாக இருக்கும், அதுவும் வீட்டுக்குள்ளே வைக்கிறதுனால அது வளர்ந்து வராது. அதுக்காக தான் இது நான் வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பாட்டிங் சாயில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து கோகோ பீட், அதாவது அந்த தென்னை மரத்தில் இருக்கிற நார் இருக்கு இல்லையா, அது அதுக்கப்புறம் அந்த வாட்டர் ரீடைன் பண்ணுறதுக்கு வெர்மிகுலைட்டுன்னு ஒரு இது இருக்கும், அது வந்து வாட்டரை வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். அது அதுக்கப்புறம் காம்போஸ்ட், இதெல்லாம் சேர்ந்து வந்த மிக்சர். ஸோ இது வந்து என்ன இவ்வளோ கம்மியாக இருக்குன்னு நினைக்காதீங்க. இது வந்து காம்பேக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போது அதில் இருக்கிற மாய்ச்சரெல்லாம் ஃபுல்லாக எடுத்துட்டு இதில் நம்ம தண்ணி ஊற்றி வச்சோன்னா இது வந்து நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகி நமக்கு கிட்டத்தட்ட 40 liters அளவுக்கு இது கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் வாங்கின சீட்ஸ் தான். ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு ஃப்ளவரிங் பிளான்ட் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கிளாடியோலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட ஃப்ளவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நீங்களும் வந்து இது முடிஞ்சால் வந்து வாங்கி வளர்த்து பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு ஆரஞ்சு வெரைட்டி, டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஆஃப் ஆரஞ்ச் அண்ட் எல்லோ இதெல்லாம் கூட வரும். ஸோ இது வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பல்ப் மாதிரி இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி வெங்காயம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுலேருந்து அழகாக வந்து இந்த செடி வளர்ந்து வரும். அதுக்கப்புறம் இந்த பீன்ஸ் வெரைட்டி, இது வந்து பார்த்தீங்கன்னா பர்பிள் பீன்ஸ். இது வந்து டுவார்ஃப் பீன்னு சொல்லுவாங்க. அதாவது இது வந்து செடி வந்து பீன் செடி வந்து பெருசாக வளரும் இல்லையா, அந்த மாதிரி வளராமல் இது வந்து குட்டி செடியாகவே வளரும், கொடியாக வளராமல். நமக்கு அதிக ஸ்பேஸ் வந்து தேவைப்படாது. அது வந்து ஒன்று வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு 3 வெரைட்டி ஆஃப் இது வந்து வாங்கியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கில் இந்த மாதிரி 8 கைண்ட்ஸ் ஆஃப் சீட்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பேக் மிக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதில் என்னென்ன வெஜிடபிள்ஸ் அப்படின்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பீட்ரூட் இருக்குது, அதுக்கப்புறம் ப்ராக்லி, கேரட்ஸ் இருக்குது, அப்புறம் கேபேஜ் இருக்குது, முட்டைக்கோஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு ஆனியன்ஸ் இருக்குது, காலிஃப்ளவர் இருக்குது, பிரசல்ஸ் ஸ்ப்ரவுட்ஸ் இருக்குது. அந்த பிரசல்ஸ் ஸ்ப்ரவுட்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கேபேஜ் மாதிரியே குட்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் டர்னிப் இருக்குது. டர்னிப் வந்து பார்த்தீங்கன்னா நூல்கோல் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இதையும் வந்து வளர்க்குறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஸோ இவ்வளோ தான் வந்து என்னோட கார்டனிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக நான் வாங்கியிருக்கிற ப்ராடக்ட்ஸ். இனிஷியலாக வந்து இவ்வளோ தான், இன்னும் போக போக நிறைய வந்து திங்ஸ் வாங்குற மாதிரி இருக்கும். பட் கார்டனிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே மனசுக்கு நிம்மதி தரக்கூடிய, ரொம்ப வந்து ஒரு சூப்பரான ஹாபி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நான் வந்து சின்ன வயசில் சின்ன சின்ன கார்டனிங்லாம் வந்து பண்ணியிருக்கேன். பட் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இந்தியாவில் வந்துட்டு நம்ம இந்த கார்டனிங் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. பட் இங்கே வந்து யூகேல பண்ணும்போது நம்ம ரொம்ப வந்து நிறைய கேர் எடுத்து பண்ணணும். பட் என்னோட ஜேர்னியில் வந்து நீங்களும் வந்து என் கூட வந்து ட்ராவல் பண்ண போகிறீங்க. நான் வந்து ஒரு ஸ்டேஜையும் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச கார்டனிங் சஜஷன்ஸ் இல்லை டிப்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோட கண்டினியூஷன், இந்த சீட்ஸ் எல்லாம் நம்ம எப்படி முளைக்க வைக்க போறோம் அப்படின்றது வந்து பார்ட் 2ல வந்து வரப்போகுது. ஸோ அதையும் வந்து மிஸ் பண்ணாம கண்டிப்பா பாருங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்க. உங்க எல்லாரும் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். அன்டில் தென், பாய்.